ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்னாட்டு சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது காய்கறி சாம்பார் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனியை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன காய்கறிகள்லாம் விருப்பமோ அந்த காய்கறிகள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் வேகும்போதே உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா காய்கறிகளில் உப்பு பிடிச்சிருக்கும் இப்போ இந்த காய்கறிகள்லாம் பாதி அளவு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்பு வேக வச்சிடலாம் இப்போ குக்கரில் நூறு கிராம் பருப்பும் ஒரு அஞ்சு பல் பூண்டும் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி விட்டு வேக வச்சிடலாம் ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காய்கறிகள்லாம் பாதி அளவு வெந்துருச்சு இப்போ இதில் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கு நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து சாம்பார் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து தேங்காய் ஜீரகம் அரைச்சி சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் அதில் நான் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதில் தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் இப்போ இந்த தேங்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த தேங்காய் லைட்டாக வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் இப்போ இதில் சிறிதளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் இட்லி தோசை சாதத்தோடு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துர்லாம் இப்போ கடையில் சிறிதளவு எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு போதே கால் டீஸ்பூன் ஜீரகமும் வெந்தயமும் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சிறிதளவு கருவேப்பிலையும் பெருங்காயமும் சேர்த்துட்டு குழம்போடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ